இந்த காலை ஆராதனையிலே பங்கு கொள்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். பெந்தெகோஸ்து ஞாயிறுக்கு பின்வரும் 11வது ஞாயிறிலே நாம் ஒன்று இணைந்து தேவனை நாம் ஆராதிக்கும்படியே கர்த்தர் கொடுக்கிற சிலாக்கியத்திற்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய், இந்த வாய்ப்பினைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பி தொடர்ந்து நடத்தி உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் நாங்கள் சகலத்தையும் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்ள எங்களை பக்குவப்படுத்தி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நம் ஆரம்ப பாடலை பாடுவோம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, பரலோக பிதாவே துதிக்கிறோம். ஆண்டவரே, தாயின் மேலான அன்பை வைத்த எங்கள் தேவன் நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உமது சொந்த குமாரனே ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த விதமாக எங்கள் மேல் அன்பு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தம் ஆண்டவரே, பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவை சுமந்து மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்த பரலோகத்தை சென்றிருக்கிறேன். மறுபடியும் எங்களை வந்து அழைத்து செல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று எங்களை வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ரொம்ப நன்றி ஆண்டவரே. உங்கள் அன்பிற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்திருக்காய் நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு தன்
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷம் பாக்க பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35-39 நம்ம இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மார்க் 1:35-39 வசனம் 35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேய நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். இது கிறிஸ்துவின் அச்செய்தி. நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசும், எங்கள் வாழ்க்கையை மாற்றும் பரிசுத்த ஆவியானவர் மூலமான் எங்களுடைய ஜீவியம் கிறிஸ்துவை போல மாற எங்களோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசுவோடு பிரயாணம். மார்க்கின் சுவிசேஷத்திலிருந்து 6வது பாகமாக மார்க் 1:39-39 நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். நாம் காலையிலே எழுந்தவுடனே செய்கிற முதல் காரியம் என்ன? நாம் வழக்கமாய் செய்கிற காரியம் இதுவாயிருக்கும். நிச்சயமாகவே இந்த சூழலில் நாம் சொல்வோம், நாம் வழக்கமாக எழுந்திருச்ச உடனே ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன். ஆனா உண்மையாய் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நாம் முதலாவது செய்கிற காரியம் எதுவாக இருக்கும் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் இதே கேள்வி நம் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல கேட்போம் என்றால் அவரு கொடுக்கக்கூடிய பதில் அல்லது வேதத்தில் நாம் பார்க்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் முதலாவது தேவனை நாடுகிறவராய் காணப்பட்டார், தேடுகிறவராய் காணப்பட்டார். மார்க்கு 1:35 வாசிக்கிறோம். இயேசுவானவர் அதிகாலையிலே இருட்டோடே அவர் எழுந்திருந்தார். அவர் இந்த காரியத்தை நிதானமாய் திட்டவட்டமாய் சுய விருப்பத்தோடு செய்கிறார். ஏன்னா அதிகாலை இருட்டோடே என்று சொல்லும் பொழுது அதுதான் நன்றாய் தூங்குகிற நேரம், நன்றாய் தூங்குகிற நேரம், நித்திரை அடைகிற ஒரு நேரம். ஆனால் அந்த நேரத்துல அவர் தீர்மானிக்கிறார், நான் எழுந்திருத்து ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். அந்த அதிகாலை நேரத்துல இருட்டோடே அவர் அந்த வீட்டை விட்டு, கப்பர்னோம் அந்த பகுதியை விட்டு அவர் கொஞ்சம் தனித்திருக்கும்படியாக ஒரு பகுதிக்கு ஒரு இடத்திற்கு போகிறார் என்று வசனம் சொல்கிறது. அப்ப அதிகாலையிலே எழுந்திருத்து அந்த இடத்தை விட்டு தனித்திருக்கும்படியாக தனிமைப்படுத்தப்படும்படியாக மாத்திரமே அல்ல, ஒரு விசேஷித்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்யும்படியாக அந்த இடத்தை விட்டு அவர் சொல்கிறார். அந்த தனித்து இருக்கிற ஒரு இடத்திற்கு போகிறா, என்ன செய்யும்படியாய் போகிறா? அங்கே ஜெபிக்கும்படியாக சொல்கிறார். அங்கே அவர் ஜெபிக்க துவங்குகிறார். பிதாவோடு பேச, பிதாவோடு உறவு கொள்ள அங்கே ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம்.
ஏன் இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அதுதான் அதிக முக்கியம், அதிக அவசியம், முதல் செய்ய வேண்டிய காரியமாக காணப்படுகிறது. அப்ப அவருடைய வாழ்க்கையில இந்த உறவு முக்கியம், அவருடைய வாழ்க்கையில பிதாவோடு பேசுகிற அந்த நேரம் அவசியம், அந்த ஜெப நேரம் மிகவும் முக்கியமான ஒரு நேரமாக அவர் கருதுகிறார். அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை குறிப்பிட்டவர், நம்ம ஜெப வாழ்க்கையிலிருந்தும் நாம் அவரை கவனித்து கற்றுக்கொள்ளலாம். அதிகாலையிலே எழுந்திருத்து இருட்டோட தனித்திருந்து பிதாவோடு ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த நல் மாதிரி மாத்திரமே அல்ல, அந்த ஜெப வாழ்க்கையின் மூலமாக ஜெபத்திற்கு முதல் இடம் கொடுத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஒரு விசேஷித்த ஒரு வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை. அப்ப இயேசுவானவருடைய வாழ்க்கையில எப்படி ஜெபம் முக்கியமாய் காணப்பட்டதோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாத்திரமே அல்ல, முதன்மை இடத்தை கொடுப்பது மிகவும் அவசியமான அவருடைய முன் உதாரணத்தை பின்பற்றி நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு இயேசுவை போல மாறுகிறோம் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் பின்பற்றும் பொழுது, இந்த ஜெப வாழ்க்கையை நாம் பின்பற்றும் பொழுது, தேவனை நாம் தொடரும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற்றத்திற்குள்ளாக கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். இப்ப இயேசுவானவர் பிதாவை தேடி தேவனை தேடி அங்கே செல்கிற சூழலிலே அவருடைய சீஷர்களோ அவரை தொடர்ந்து வந்தார்கள். அதுதான் மார்க் 1:36 37 நாம் வாசிக்கிறோம். சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் இயேசுவை தேடி வருகிறார்கள், இயேசுவை நாடி வருகிறார்கள். அவர்களை பொறுத்த அளவில் இயேசு காணவில்லை, எங்கே சென்று விட்டார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த குழப்பத்தின் மத்தியில அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இந்த குழப்பத்தில அவர்கள் தேடுகிறார்கள். ஒருவேளை சுற்றிலும், வீட்டை சுற்றிலும், கப்பர்ணவும் சுற்றிலும் அங்கிருந்தவர்கள் இடத்துல விசாரித்து கேட்டு இயேசு எங்கேதான் போயிருக்கிறார் என்று தெரியாத நிலையிலே அவர்கள் குழப்பத்திலே தேடிக்கொண்டு இருந்த சூழலிலே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசுவை தேடிக்கொண்டு இருந்த இவர்களுக்கு இயேசு காணப்பட்டார். இயேசுவை அவர்கள் பார்த்து அவரிடத்தில் வந்து அவரிடத்துல சொன்ன ஒரு விசேஷித்த ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள். இயேசுவை தேடினார்கள், ஆனா அவர்கள் தேடின நோக்கம் என்னவென்றால், ஜனங்கள் இயேசுவை தேடுகிறார்களாம். ஏன் ஜனங்கள் தேடுகிறார்கள்? அதற்கு முந்தின நாள் என்ன நடந்தது? இயேசுவானவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து ஜனங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுத்திருக்கிறார். அப்ப ஜனங்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அந்த காரணத்தின் நிமித்தம் சீஷர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர் மேல் அக்கறை நிமித்தம் அல்ல, ஜனங்கள் தேடுகிறதுனாலே என்று சொல்லலாம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு, ஒரு எண்ணத்தோடு இயேசுவை தேடுகிறார்கள்? இன்னைக்கு இயேசுவை நாமும் தேடுகிறோம், அவர்களை போல தேடுகிறோம், ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தேடுகிறோம். இயேசுவானவர் பிறந்த உடனே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். அவர்கள் எதற்காக வந்தார்கள்? அவரை பணிந்து கொள்ளும்படியாய் வந்தார்கள். அதே நேரத்தில் ஏரோதும் இயேசுவை தேடிக்கொண்டிருந்தார். இயேசுவை எதற்காக தேடிக்கொண்டிருந்தார்? அவரை கொன்று போடும்படியாக தேடிக்கொண்டிருந்தார். அப்ப இயேசுவை தேடுகிறதற்கு நோக்கம் என்னதென்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சுய விருப்பத்திற்காக, நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அவரை தேடுகிறோமா, அல்லது அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை கர்த்தராக ராஜாவாக அறிந்து உணர்ந்து ஆராதிக்கும்படியாக அவரை தேடுகிறோமா? இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நம்முடைய உள் நோக்கம் என்ன? இயேசுவை எதற்காக தேடுகிறோம்? ஏதோ ஒரு காரியம் அவரிடத்துல இருந்து வேணும்,
ஜோசியக்காரர் போல அவரிடத்துல வருகிறோம். அவர் வந்து ஒரு சில விசுவாசிகள் வந்து மந்திரவாதியை போல மாற்றி வருகிறார்கள். ஏதோ ஒரு காரியம் வேணும்னா இயேசுவரிடத்துல போகிறோம், பிரச்சனை வரும் பொழுது ஜெபிக்கிறோம், கஷ்டம் வரும் பொழுது அவரை தேடுகிறோம். அவரை நமக்காக நம்முடைய சுயத்திற்காக பயன்படுத்தும்படியாக நாம் இயேசுவை தேடுகிறோம். அப்போ உண்மையாகவே நாம் இயேசுவை இன்னும் அறியாமல் இருக்கிறோம், இன்னும் முதிர்ச்சி அடையல. அவரால் பயன்படுத்தப்படுவதுதான் முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை. அவரை பயன்படுத்துவது இன்னும் ஒரு வளர்ச்சி அற்ற ஒரு வாழ்க்கை தான் நாம் சொல்லணும். நம்முடைய உள்நோக்கம் என்ன? தாமஸ் ஏ கெம்பிஸ் என்ற ஒரு தேவ ஊழியர் சொன்ன ஒரு காரியம், இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதி அவர் சொல்கிறார், மனுஷன் நம்முடைய செயல்களை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம்முடைய உள் நோக்கங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய மனுஷர்களுக்கு முன்பாக ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷனை போல நாம் காணப்படலாம், ஆனால் தேவன் நம் வெளிய தோற்றத்தை வெளி வேஷத்தை மாத்திரமே அல்ல, நம்முடைய உள்ளார்ந்த நோக்கத்தையும் தேவன் ஆராய்ந்து பார்க்கும்படியாக விரும்புகிறார். இதுதான் அவர் சொல்கிற நோக்கம் காரியம். இன்னைக்கு இயேசுவை தேடுகிறோம், என்ன நோக்கத்தோடு தேடுகிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். சரியான நோக்கத்தோடு அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை பணிந்து கொள்ளும்படியாக அவரை நாடுவோமாக. அது மாத்திரமே அல்ல, இயேசுவானவரை அவர்கள் வந்து எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு பதிலாக 38வது வசனத்தில் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அந்த பதிலிலே ஒரு விசேஷித்த ஒரு தெளிவு வருகிறது. அவர்களுக்கு இயேசு சொல்கிறார், இதோ மற்ற பட்டணங்களுக்கும் நாம் போக வேண்டும். ஆனால் இவர்கள் வந்து சொல்கிறார்கள், கப்பர்நோவும்ல உம்மை தேடுகிறார்கள், ஜனங்கள் திரளான ஜனங்கள். அப்ப பிரபலமாவதற்கு அதிகமான இன்னும் வாய்ப்பு. ஆனால் இயேசுவானவர் இவர்களுடைய சத்தத்திற்கோ அழைப்புக்கோ அல்லது அந்த திரளான ஜனங்களுடைய அழைப்புக்கோ இணங்கி செயல்படாமல் அங்கு பதில் கொடுக்கிறார், மற்ற பட்டணங்களுக்கும் போக வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்னே சீஷர்கள் வருவதற்கு முன்னே பிதாவினுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தார், பிதாவினுடைய சத்தத்தின் மூலமாய் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து கொண்டார். பிதாவினுடைய சித்தம் என்ன? கப்பர்நோவுக்கு மறுபடியும் போவதற்கு அல்ல, பிதாவினுடைய சித்தம் மற்ற பட்டணங்களுக்கும் செல்ல வேண்டும், ஏனென்றால் அங்கேயும் நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். அங்கேயும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அங்கேயும் ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அப்ப மனுஷருடைய சித்தத்தை செய்வதற்காக இயேசு அங்கே காணப்படவில்லை, அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் சொல்கிறார், இதற்குதான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதற்குதான் நான் வெளியே வந்திருக்கிறேன், இதற்குதான் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஊழியத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அடுத்த கட்டத்தையும் திட்டவட்டமாய் தெளிவாய் அறிந்திருந்தார். எந்த விதமான சந்தேகம் இல்லை, எந்த விதமான குழப்பம் இல்லாத ஒரு தெளிவோடு கர்த்தர் தம்முடைய ஊழிய அழைப்பை அறிந்திருந்தார், அவருடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நோக்கத்தை அறிந்திருந்தார். இன்றைக்கு அவருடைய ஊழிய நோக்கம் ஊழிய அழைப்பு என்னதென்று அறிந்தது இருக்கின்றதை போல இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கைக்கான தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தையும் அறிந்திருக்க வேண்டும். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, மனுஷகுமாரன் தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் என்று வசனம் சொல், தொலைந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். அந்த நோக்கத்தோடு அந்த ஊழியத்தில தான் கர்த்தர் இந்த பூமியில இருந்த நாட்களிலே அப்படியாக அந்த கவனத்தோடு அவர் செயல்பட்டார். ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த நோக்கத்தோடு கப்பர்நோவுக்கு மாத்திரமே அல்ல, மற்ற பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் பகுதிகளுக்கும் சென்று அநேக ஜனங்களுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக சென்றார். இன்றைக்கு கேள்வி நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் அழைப்பு
தெளிவாய் அறிந்திருக்கிறோமா, அல்லது அந்த அழைப்பை விட்டு நம் கவனம் சிதறி போயிருக்கிறோமா, தேவன் வைத்திருக்கிற நோக்கங்களை விட்டு நம் கவனம் சிதறி போயிருக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே ஊழியத்திற்கு வரும் பொழுது அல்லது தேவனுடைய ஊழியத்தை நாம் எடுத்து செய்யும் பொழுது மிகவும் ஒரு வைராக்கியமாய், ஒரு வாஞ்சையாய், ஒரு தெளிவாய் நாம் எடுத்து செய்திருப்போம். ஆனால் ஊழிய பயணம் செல்ல செல்ல நம் அனுபவத்தில் பெருகும் பொழுது, அந்த பதவியிலே அந்த பொறுப்பிலே நாம் பெருகும் பொழுது, அநேக வேளைகளிலே நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய நோக்கங்கள் மாறுகிறது. நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய அழைப்பிலே இல்லாமல் அதன் மூலமாய் நாம் என்ன அடைய முடியும் என்ற ஒரு சிந்தை வருகிறது. ஒரு மேட்டிமையான ஒரு பெருமை, ஆவிக்குரிய பெருமை வருகிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்படுகிறோமா? அழைப்பை விட்டு போய்விட்டோமா? தேவன் அழைத்த நோக்கத்தை விட்டு விட்டுட்டு அந்த பதவி, அந்த பொறுப்பு, அந்த ஊழியம் நமக்கு தெய்வமாய் மாறிட்டார், ஒரு விக்கிரகமாய் மாறிட்டார். எச்சரிக்கை, மிகவும் கவனம். நம்முடைய அழைப்பு என்னென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் திட்டவட்டமாய் அறிந்திருந்தார் என்னுடைய அழைப்பு, அடுத்த கட்ட ஊழியம் என்னதென்று அறிந்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய அழைப்பு என்னதென்று அறிந்திருக்க வேண்டும். அடுத்த கட்டம் ஊழியத்துல தேவன் எப்பண்ணமாய் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதும் நாம் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய விசேஷித்த ஒரு அழைப்பு என்னவென்றால், உலகம் எங்கும் சென்று சீஷர்களை உருவாக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த நோக்கம் எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் உள்ள ஒரு அழைப்பு. அதுதான் நம்முடைய நோக்கம், ஊழியத்தின் நோக்கம், வாழ்க்கையின் நோக்கம். அந்த நோக்கத்துல நாம் தொடர்ந்து கவனமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்துல நாம் திட்டவட்டமாய் தெளிவாய் இருக்க வேண்டும். கவனம் சிதறக்கூடாது. எந்த ஊழியமாய் இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும், எவ்வளவு நாட்கள் ஊழியத்தில் இருந்தாலும், எங்க தங்கியிருந்தாலும், நம்முடைய எல்லா விசுவாசிகளுடைய நோக்கம் சீஷர்களாய் இருப்பது, சீஷர்களை உருவாக்குவது. அந்த கவனம் வந்துட்டா சபையுடைய சூழல் மாறும், நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் தெளிவாக மாறும். நான் சீஷன், சீஷனை உருவாக்குகிற ஒரு சீஷன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கவனம், அந்த கவனத்திற்குள்ளாய் கர்த்தத்தாமே நம்மை வழி நடத்துவாராக. இன்னைக்கு இயேசுவானவர் தேவனை நாடுகிற, தேடுகிற அந்த வாழ்க்கை நமக்கு காண்பிக்கிறார். ஜெப வாழ்க்கை, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகாலையில எழுந்திருத்து ஜெபிக்கிற இந்த ஜெப வாழ்க்கைக்குள்ளாய் தேவன் நம்மை வழி நடத்துவாராக. சீஷர்கள் இயேசுவை தேடினார்கள், ஆனால் தேடின நோக்கம் ஜனங்கள் தேடுகிறபடியினால் தேடினார்கள், அவர்களாகவே தேடவில்லை. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் இயேசுவை தேடும் பொழுது எதற்காக தேடுகிறோம்? அவரை நேசிக்கிறபடியினாலா? அவரை ஆராதிக்கிறபடியினாலா? அவரால் பயன்படுத்தப்படுவதற்காக நாம் தேடுகிறோமா? அந்த நோக்கத்துல தெளிவாக இருக்க வேண்டும். அது மாத்திரமே அல்ல, நமக்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு, அந்த அழைப்புல தெளிவாக இருக்க வேண்டும். இயேசுவானவர் இடத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு கிருபை, ஒரு காரியம், அவருடைய அழைப்பு அறிந்திருந்தார், அந்த அழைப்புல கவனமா இருந்தார், அந்த அழைப்பை தொடர்ந்து நிறைவேற்றினார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு சீஷனாய் இருப்பது, சீஷர்களை உருவாக்குவது. அந்த அழைப்பிலே தொடர்ந்து கர்த்தர் நம்மை பயன்படுத்தி வழி நடத்துவாராங்க. இயேசுவோடு பயணிப்போம். இந்த பயணத்துல நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போல் மாற நாம் அர்ப்பணம் செய்விப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. உங்களுடைய வசனத்தினாலும், உங்களுடைய பிரசன்னத்தினாலும் எங்களோடு இடைப்படுவதற்காக, பேசுவதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கை மாற்றி இயேசுவை போல் நாங்கள் மாற்றப்பட காணப்பட எங்களை பக்குவப்படுத்தி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நீசியா விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும், காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன்.
ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமணத்தில் இருந்து பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். பரமிடத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்திற்கு வீற்றிருக்கிறார். உயிருளோரையும் மரித்தோரையும் நியாயம் திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்துருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிக்கின்ற நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து மன்றாட்டு ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒன்று இணைந்து செபிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நீர் கொடுக்கிற அந்த பெரிதான சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இவ்வேளையிலும் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். குறிப்பிட்ட வண்ணமாய் உலக தேசங்களுக்காக ஒன்று இணைந்து நாங்கள் செபிக்கிறோம். போராட்டமான நாட்களிலும் சூழலிலும் தேவனே உம்முடைய கரம் உலக தேசங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தொற்று பரவலின் மத்தியிலும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தராய் இன்னும் உம்முடைய ஆட்சி இந்த உலகம் எங்கும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். போராட்டத்தோடு ஆண்டவரை கடந்து செல்கிற தேசங்களுக்கு தேவன் நீர் மனமிறங்கி அவர்களுக்கு உதவி புரியும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இவ்வளோ தேசங்கள் போராட்டங்களை கடந்து செல்கிற இந்த சூழலிலே தேவன் மனமிறங்கி இந்த தேசங்களை காப்பாற்றும்படியாக இரட்சிக்கும்படியாக மீட்கும்படியாக இதன் மத்தியில் உம்முடைய சுவிசேஷ பரவ நீர் செயல்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமது இரக்கத்தின்படி எங்கள் செபத்தை கேட்டருளும். தகப்பனே தொடர்ந்து எங்களுடைய தேசத்திற்காக மலேசியா தேசத்திற்காக ஒன்று இணைந்து செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்நாள் வரை நடத்தின உம்முடைய கிருபை தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே தொடர்ந்து மலேசியா தேசத்தை உம்முடைய கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அரசியல் சூழலிலே இருக்கிற இவ்வளோ குழப்பங்கள் போராட்டங்கள் மத்தியிலே தேவன் தயவு புரிந்து ஆண்டவரே கிருபை செய்து இந்த தேசத்தை மீட்கும்படியாக இரட்சிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் நியமிக்கிற தலைமைத்துவம் ஆண்டவரை தொடர்ந்து ராஜரீகம் செய்ய ஆட்சி செய்ய நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்தினுடைய தொற்று பரவலினுடைய பாதிப்பின் ஆண்டவரே சூழலும் மாற்றப்பட நீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மோது இரக்கத்தின்படி எங்கள் செபத்தை கேட்டருளும். தொடர்ந்து எங்களுடைய திருமண்டலத்திற்காக குறிப்பிட்ட வண்ணமாக எங்களுடைய பேராயர் துணை பேராயர் ஆச்சிக்கன்மார்கள் ஆண்டவரே குருமார்கள் சுவிசேஷகர்கள் டீக்னஸ்மார்கள் சபை ஊழியங்களிலே பங்கு கொள்கிற எல்லா தலைமைத்துவ பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்த அந்த அழைப்புக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் கருத்தாய் கவனமாய் எடுத்து செய்ய எங்களை பக்குவப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரத்திற்குள்ளாக முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமது இரக்கத்தின்படி எங்கள் செபத்தை கேட்டருளும். தொடர்ந்து தகப்பனே இவ்வேளையில் உம்முடைய சுகத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு உம்முடைய தெய்வீக சுகம்
பலன் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மருத்துவமனைகளிலோ அல்லது வீடுகளிலோ அல்லது குவாரண்டைன் சென்டரிலே ஆண்டவரே இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை தொட்டு நீர் சுகப்படுத்தும்படியே செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்கும் தெய்வீக ஆறுதல் உண்டாகும்படியே செபிக்கிறோம். இந்நாட்களிலும் துக்கத்தில் வேதனையில் இருக்கிறவர்களுக்கு தெய்வீக பிரசனமே ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதலாய் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாய் நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சுகத்திற்காக, கிருபைக்காக, தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்று கொண்டருளும். ஆமேன். இவ்வேளையிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். வேத வசனம் சொல்கிறவன் நம்மாய் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இவைகளை அறிந்து உணர்ந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உம்மை சேவிக்க அனுகிருதி தருளும். ஆமேன். பாவ அறிக்கை செய்த நாம் தேவனுடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கையை ஊன்ற கட்டுகிறதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக, உம்மோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் நம்முடைய குடும்பத்திற்குள் வீட்டுக்குள் சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். தேவனுடைய சமாதான காரணராய் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்பித்த கற்றுக் கொடுத்த ஜபத்தை, கர்த்தருடைய ஜபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம், ஜெபிப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடக்கே உடையவைகளே. ஆமேன். ஆசிர்வாதம், கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். வேளையிலே சில அறிவிப்புகள் செய்யப்படும். முதலாவது, இந்த காலை ஆராதனையிலே நம்மோடு பங்கு கொள்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். நம்முடைய சபையினுடைய கருப்பொருள் மறந்தராதபடிக்கு டிரான்ஸ்ஃபார்மிஷன், மறு ரூபமாக்கப்பட்டு
பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிற அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ளாக கத்தத்தாமை தொடர்ந்து நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. இந்நாட்களிலே மிகவும் அபாயமான சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களிலே இந்த தொற்று பரவல் கோவிட்னாலே அதிகமான பாதிப்புகள் உண்டாயிருக்கிறது. நாட்களிலே நாம் தொடர்ந்து பாதுகாப்பாய் இருக்கும்படியாக நினைவு ஊட்டப்படுகிறீர்கள். அதே நேரத்தில் நமக்கு வேண்டிய எல்லா விதமான எஸ்ஓபி நாம் கடைபிடித்து நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் பாதுகாப்பாய் நாம் வைத்துக் கொள்ளும்படியாக ஜபித்துக் கொள்வோம், நடைமுறையிலே நாம் கொண்டு வருவோம். அதே நேரத்தில் நாட்களிலே வேலைக்கு போக வேண்டிய சூழலில் இருக்கிறவர்கள், குறிப்பிட்ட வண்ணமாக முன் பணியாளர்கள், அவர்களுக்காகவும் நாம் ஜபித்துக் கொள்வோம். தேவன் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து நடத்துவாராக. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாம் ஒன்று கூடி நம்முடைய சபைக்காக, தேசத்திற்காக, உலகத்திற்காக, அநேக தேவைகளுக்காக நாம் ஜெபிப்பது உண்டு. அதிலே பங்கு கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதை சம்பந்தமாய் என்னை அல்லது சகோதரர் மார்ட்டின் லாசா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்நாட்களிலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை வேதாகம கல்விக்குள்ளாக கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஜூம் மூலமாக நடைபெறுகிறது. கடந்த இரண்டு புதன்கிழமை நடைபெறாமல் போயிற்று. ஆனால் வருகிற புதன்கிழமை கர்த்தருக்கு சுத்தமானால் நிச்சயமாகவே நாம் ஒன்று இணைந்து தொடர்ந்து இதை நாம் வேத வசனத்திற்குள்ளாக நாம் ஆழமாய் கற்றுக் கொடுக்க தேவன் நமக்கு வழி நடத்துவாராக. அல்பா வாலிபர்களுக்கு என்று 13-17 வயதிற்குள் இருக்கிற வாலிபர்கள் வந்து பங்கு கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை 6 மணிக்கு இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. நம்முடைய சபையின் சார்பாக நம்முடைய ஆழ்ந்த அனுதாபம். காலம் சென்ற அங்கல் ஆசீர்வாதம் ஏகாம்பரம் அவருடைய குடும்பத்தினருக்கு நாம் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 ஆகஸ்ட் தேவ சமூகத்தில் அவர் போய் சேர்ந்தார். தொடர்ந்து இந்நாட்களிலே துக்கத்தின் மத்தியிலே அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேவனுடைய ஆறுதலும் பலனும் இந்த குடும்பத்தை தொடர்ந்து தாங்குவதாக. நம்முடைய தசம பாகம் மாதாந்திர காணிக்கை, வார காணிக்கை தொடர்ந்து ஆன்லைன் பேங்கிங் மூலமாக கொடுக்கிறவர்கள் நம்முடைய சபையினுடைய பொருளாளருக்கு தெரிவிக்கும்படியாக நினைவு மூட்டப்படுகிறீர்கள். இந்த காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது எல்லா கணக்கு வழக்கு காரியங்களுக்கு உதவியாக இருக்கும். நாம் வழக்கமாய் சொல்லுகிற ஒரு காரியம், ஆசிர்வாதமாய் இருக்கிறோம், ஆசிர்வதிக்கப்பட்டபடியினால் நம்ம தொடர்ந்து ஆசிர்வாதமான கருவியாய் காணப்படுவதற்கு செபிப்போம். நம்மால் முடிந்த வகையிலே நாம் தாங்குவோம். எந்த வகையிலும் குறிப்பிட்ட வண்ணமாக சிக் அண்ட் நீடி ஃபண்ட்க்கு நீங்கள் கொடுத்து கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு உதவி புரியும்படியாய் விரும்பினால் நம்முடைய சபையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ல போட்ட பிறகு நம்முடைய சபையினுடைய பொருளாளருக்கு தெரிவிக்கும்படியாக நீங்கள் மூட்டப்படுகிறீர்கள். இவ்வேளையில பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிறவர்களுக்காக நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சூழலிலும் நம்முடைய பிள்ளைகள் பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறும் பொழுது அவர்களோடு நீர் இருக்கிறீர் என்ற அந்த உணர்வு, அந்த நிச்சயம், அந்த உறுதி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவருடைய காரியங்களையும் விசாரித்து கர்த்தர் ஆசிர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களை பாதுகாத்து மறைவுக்குள்ளாய் வைத்து ஆசிர்வதித்து கிருபையினாலே நீர் முடிசூட்டி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பாதத்திற்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ளும், ஆசிர்வதித்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இவ்வேளையில இறுதி பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். Yeah.
தொடர்ந்து இறுதி ஜெபம் நம்முடைய சபைக்கான ஜெபத்தை நாம் சேர்ந்து பேரெடுப்போமாக. அன்பு தகப்பனே, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் எங்களை வழி நடத்தி அருளும். சிந்தனையிலும் வார்த்தையிலும் செயலிலும் தேவனாகிய இயேசுவை போல் மாற எங்களை உருமாற்றம் செய்யும். எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் திருச்சபையிலும் எங்கள் சமுதாயத்திலும் மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட இடங்களிலும் சீடராக்கும் அருட்பணியில் உமது பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நாங்கள் முன் செல்ல எங்களை வழி நடத்தும். இவற்றை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே இந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போய் ஆண்டவரை சேவியுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த காலை ஆராதனையிலே பங்கு கொண்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வாதமான கருவியாய் அவருடைய மகிமைக்காக நாம் காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.